ஹே கைஸ், வெல்கம் பேக் டு கிரேசி அண்ட் பைக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட்ஸ் டாப், வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பைக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன பைக்குன்னு நீங்கள் என்ன கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன பைக்குனா கவாசக்கி நிஞ்சா H2R. இந்த பைக் பற்றி நான் ஒரு 5 ஃபேக்ட்டு சொல்ல போகிறேன். அந்த 5 ஃபேக்ட்லேயும் இந்த பைக் பற்றின ப்ரோஸ் கோன்ஸ், இது ஏன் வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் பைக்காக இருக்குங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதுல போட்டு வச்சுக்கோங்க. எவ்ரி மண்டே ஃப்ரைடே நாங்கள் ஒரு வீடியோ போடுவோம், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன பைக் எடுத்தாலும் அதோட ஸ்பெக்ஸ் பார்த்துட்டு தான் அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த வண்டியோட ஸ்பெக்ஸும் பார்த்துடலாம். இதோட இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 998 சிசி இன்லைன் 4 சூப்பர் சார்ஜர் 4-ஸ்ட்ரோக் இன்ஜின் கொடுக்குறாங்க. நிறைய பேத்துக்கு இன்னுமே இன்லைன்னா அப்படின்னு என்னென்னு தெரியறதில்ல. இன்லைன்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஜின் தான். இந்த இன்ஜினில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, பவர் நல்லாவே ஸ்ட்ராங்காக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதே நேரம் அதோடய எக்ஸாஸ்ட் நோட் ரொம்ப ரொம்ப வந்து மேசிவாக இருக்கும். அது ரெண்டு தான் இந்த இன்லைன்னா என்ன அப்படிங்கிறது ஈஸியாக சொல்கிறது. அடுத்தது வந்து சூப்பர் சார்ஜ். சூப்பர் சார்ஜர்னால என்னங்கிறதுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சூப்பர் சார்ஜர்னால் வந்து ஒரு ஏர் கம்ப்ரெஷர் மாதிரி தான். இன்ஜினுக்கு வந்து ஒரு கார்ப்பரேட் வழியாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வழியாகவோ ஏரை வந்து அழுத்தமாக அனுப்பும். இப்படி அனுப்புறதுனால என்ன ஆகும்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு அந்த பவர் கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும். அதே நேரம் அந்த பவருமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த சூப்பர் சார்ஜர் இன்லைன்லாம் வந்து இன்ஜினில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்கலாம், இல்லை தெரியாமல் இருக்கலாம். அதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்கள் ஃபோனை தெரிய வந்துட்டே இருக்கும். அடுத்ததாக இதோட மேக்ஸ் பவர்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 321 பிஎஸில் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். எப்போன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 14,000 ஆர்பிஎம்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து இதோட பீக் டார்க்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 165 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க். எப்போ ப்ரொடியூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 12,500 ஆர்பிஎம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பைக் வந்து ட்ராக் ஓன்லி பைக், இது வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து ஓட்டக்கூடாது. அது ஏன் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஃபேக்ட்ஸில் பார்க்கலாம். ஃபேக்ட் நம்பர் 1, வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் மோட்டர் சைக்கிள். இந்த பைக் கவாசக்கி நிஞ்சா H2Rனாலே அதோட இன்ஹிபிட்டட் பவர் அண்டு ஃபியூரியஸ் ஸ்பீடு தான். இதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு இன்சிடென்ட்டுமே இருக்குது. 2016 வந்து ஒரு ரெக்கார்ட் அட்டெம்ப்டில் இந்த பைக் வந்து 400 கிலோமீட்டர் டச் பண்ணியிருக்கு ஜஸ்ட் 26 செகண்ட்ஸில். நம்பர் 2, கவாசக்கி நிஞ்சா கம்ஸ் வித் செல்ஃப் ஹீலிங் பெயிண்ட். இந்த டாப்பிக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அது என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா, கவாசக்கி நிஞ்சாவோட பாடி கோட்டிங் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா, தானாக ரிப்பேர் பண்ணிக்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் அதெல்லாம் வந்து இந்த பைக்கில் விழுந்தாலுமே தானாக அந்த பெயிண்ட் வந்து ஹீல் பண்ணிக்கும். இந்த பெயிண்ட் வந்து எதை வச்சு மேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, சாஃப்ட் அண்ட் ஹார்டு பார்ட்டிகல்ஸ் வச்சு மேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபேக்ட் நம்பர் 3, பெஸ்ட் பவர் டு வெயிட் ரேஷியோ பைக்குன்னு இந்த பைக்கை சொல்கிறாங்க. ஏன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இதோட ஏரோனாமிக் டைனமிக் டிசைன் வந்து ஃபுல்லாமே வந்து கார்பன் அண்ட் ஸ்டீல் வச்சு யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் லைட் வெயிட்காக தான். இந்த பைக்கோட வெயிட் எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா 238 கிலோகிராம் தான். இந்த வெயிட்லேயே வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக் வந்து 1145 ஹெச்பி பெர் டன் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுக்கு ஒரு சின்ன கம்பேரிசன் மாதிரி சொல்லணும்னா, புகாட்டி வெய்ரான் சொல்லலாம். புகாட்டி வெய்ரான் ஸ்போர்ட்ஸ் பைக் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 644 ஹெச்பி பெர் டன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் நிஞ்சா கவாசக்கி நிஞ்சா H2R எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1145. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு பெரிய நம்பர். ஸோ இதோட பவர் டு வெயிட் ரேஷியோ ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இந்த பைக்கில். ஃபேக்ட் நம்பர் 4, கவாசக்கி நிஞ்சா H2R இஸ் இல்லீகல் ஆன் ரோட்ஸ். இந்த பைக் வந்து ட்ராக் ஓன்லி பைக். இந்த பைக் வந்து ரோட்டில் ஓட்டக்கூடாது. ஏன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த பைக்கில் வந்து கரெக்டாக ஹெட்லைட்ஸ் கிடையாது, சைட் மிரர்ஸ் கிடையாது, டெய்லைட் கிடையாது. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா, லோக்கல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து இதுக்கு கரெக்டான லைசன்ஸ் நம்பர் பிளேட் கொடுக்க மாட்டாங்க. நம்பர் பிளேட் இல்லைனா நமக்கு கண்டிப்பாக தெரியும், ரோட்டில் ஓட்ட முடியாது. அதே நேரம் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டுக்கு இந்த பைக்கை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து லோக்கலில் வந்து பெர்மிட்ஸ் வாங்கி இந்த பைக்கை வேணால் ரோட்ஸ்க்கு எடுத்துகிட்டு வரலாம். மற்றபடி இந்த பைக்கை வந்து ரோட்டில் ஓட்ட முடியாது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஃபேக்ட் நம்பர் 5, இது ஒரு பெரிய கோணாகவும் சொல்லலாம். இந்த பைக்குக்கு வந்து நோ ஃப்ரீ சர்வீஸ் ஆர் வாரண்டி. நார்மலாக ஒரு லக்ஸரி கார் இல்லை அவ்வளோ தூரம் போக வேண்டாம், ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினா கூட ஒரு வாரண்டி கார்டோ இல்லை ஒரு டெம்பர் கிளாஸோ ஃப்ரீயாக ஏதோ ஒன்று கஸ்டமருக்கு பண்ணி தருவாங்க. ஆனால் இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து
ப்ரைஸ் என்ன சொல்லவே இல்லை, லாஸ்ட்டில் சொல்கிறேன். இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து இந்த பைக் வாங்குகிறோம், இந்த பைக் வந்து எதுவுமே ஃப்ரீ சர்வீஸ் ஒரு வாரண்டியோ எதுவுமே கிடையாது. ஈவன் இதோட இன்ஜின் எல்லா பேசிக் பார்ட்ஸுமே வந்து வாரண்டி கிடையாது, எல்லாமே வந்து பெயிட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பைக்கோட ப்ரைஸ் எவ்வளோன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் மதிப்பின்படி 72 lakhs வருது. இந்த 5 ஃபேக்டில் உங்களுக்கு எந்த ஃபேக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப 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 பிடிச்சிருந்தா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரி மண்டே ஃப்ரைடே நாங்கள் ஒரு வீடியோ போடுவோம், அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.